ஹலோ கிளாசஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிளான் கேம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதில் இருக்க ரிவார்டை எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட ஐடிக்கு நான் என்னென்ன ரிவார்டு கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் நம்ம எத்தனை ஐடியில் கிளான் கேம்ஸ் ரிவார்டு கலெக்ட் பண்ண போகிறோம்னா, 5 ஐடியில் கலெக்ட் பண்ண போகிறோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு TS15 ஃபுல் மேக்ஸ் ஐடி. இது வந்து TA16 பண்ணணும், 16 பண்ணாமல் வச்சுருக்கேன். அதனால் ஃபுல்லாகவே ஜெம்மாக மாற்றப்பேன். ஃபஸ்ட் காலம் பொறுத்த வரைக்கும் ஜெம்மு, செகண்ட் காலமில் ஜெம்மாக மாற்றிடுறேன், மூணாவது காலமில் ஜெம்மு, நாலாவது காலம் பொறுத்த வரைக்கும் வால்ருங்க, 5-50 ஜெம்மு, 6வது காலமில் வந்து ருயின் ஆஃப் எலிக்சரு, கடைசி காலமில் வந்து வால்ருங்க. எதுக்காக ருயின் ஆஃப் எலிக்சர் எடுத்தேன் அப்படின்னா, வாழை பண்ணணும், அதுக்காக வால்ருங்கையும் ருயின் ஆஃப் எலிக்சர் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நான் ஜெம்மா மாற்றிட்டேன். மொத்தம் 130 ஜெம்மு கிடச்சிருக்கு, ப்ளஸ் 16 வால்ருங்க, ஒரு ருயின் ஆஃப் எலிக்சர் ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னோடய TH15 செகண்ட் ஐடி. இது வந்து இப்போ தான் TH15 அன்லாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய லூட்டு தேவைப்படும். லூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லூட்டுக்கு போனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு காலமில் வந்து ஜெம்மு, செகண்ட் காலமில் வந்து லூட்டு, மூணாவது காலமில் ஜெம்மு, நாலாவது காலமில் வாழ்றீங்க, 5வது காலமில் லூட்டு, 6வது காலமில் ருயின் ஆஃப் எலிக்சர், கடைசி காலமில் வாழ்றீங்க. ஏன்னா என்கிட்ட புக் ஆஃப் எவ்ரி திங் அவைலபிளாக இருக்குது, புக் ஆஃப் ஃபைட்டிங் அவைலபிளாக இருக்குது. அதனால் நான் வாழ்றீங்க வால் அப்கிரேட் பண்ணுறதுக்காக போயிடுறேன். அடுத்து தான் நம்ம தாவர ஐடி வந்து TH14 அடுத்த ஐடி. ஸோ இந்த ஐடி TH14 ஃபுல் மேக்ஸில் இருக்குது, பட் வால்ஸ் மட்டும் இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதுக்கும் அதே தாங்க, ஃபஸ்ட்டு 3 காலமில் ஜிம்மு, 4வது காலமில் வாழ்றீங்க, 5வது காலமில் பில்டர் கோல்டு இருக்குல்ல, அதை கன்வெர்ட் பண்ணி 50 ஜெம்மாக மாற்றிக்கிறேன். அடுத்து 6ல் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, அதுவும் நான் ஜெம்மா மாற்றுறேன், ருயின் ஆஃப் எலிக்சர் வந்து ஜெம்மா மாற்றுறேன். கடைசி காலமில் வந்து ஜிம்மு, ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஜிம்மு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வால் அப்கிரேட் பண்ணணும். வால்ட்ரிங் 10 வால்ட்ரிங் அவைலபிளாக இருக்குது, 10 வால்ட்ரிங் கலெக்ட் பண்ணலாம், பட் 10 வால்ட்ரிங்கை வச்சுனால 2 வால் தான் பண்ண முடியும். ஸோ 100 ஜெம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஜெம்மு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த ஐடியில். அடுத்து TH15 ஜெம்மு தேவைப்படுறதா, 280 ஜெம்மு இதுலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து தான் நம்ம போகிறது நம்மளோட TH12 ஃபுல் மேக்ஸ் ஐடி. ஸோ TH12 ஃபுல் மேக்ஸில் இருக்கோன்றதுனால ஃபுல்லாகவே ஜெம்மா தான் மாற்ற போகிறோம். மேபி புக் ஆஃப் எவ்ரி திங் அவைலபிள் இல்லை அப்படின்னா புக் ஆஃப் எவ்ரி திங்கை நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு காலம் ஜெம்மு, 2வது காலம் ஜெம்மு, 3வது காலம் ஜெம்மு, 4வது காலமும் ஜெம்மு, 5வது காலமும் ஜெம்மு, 6வது காலமும் ஜெம்மு, கடைசி காலமில் வந்து நமக்கு புக் ஆஃப் எவ்ரி திங் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால புக் ஆஃப் எவ்ரி திங்கை மட்டும் நான் சேர்த்து கலெக்ட் பண்ணுறேன். ஸோ எந்த ஐடியிலையுமே நான் ஃபுல்லாக வந்து 4000 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை. மேபி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 ஜெம் கிடச்சிருக்கும். ஸோ 210 ஜெம்மு ப்ளஸ் ஒரு புக் ஆஃப் எவ்ரி திங் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கடைசி ஐடி என்னன்னா TH11 ஃபுல் மேக்ஸ் ஐடி. ஸோ TH11 TH12 போகணும். ஸோ இன்னும் அப்டேட் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறோம். அதனால் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஜெம்மாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். மேபி இதில் புக் ஆஃப் எவ்ரி திங் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஆஃபர் இருந்ததில் நான் பர்ச்சேஸ் பண்ணி விட்டேன். அதனால் புக் ஆஃப் எவ்ரி திங் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். இதில் வந்து ஜெம்மா மாற்றிடலாம். மொத்தம் 4 காலம், ஃபஸ்ட்டு 4 காலம் ஜெம்மு, 5வது காலம் ஜெம்மு, 6வது காலம் ஜெம்மு, 7வது காலம்லேயும் ஜெம்முங்க. மொத்தமாக எல்லாத்துலேயுமே வந்து ஜெம்மாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த ஐடியில் மட்டும்தான் ஃபுல்லாக ஜெம்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 310 ஜெம்மு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் இந்த கிளான் கேம்ஸ் ரிவார்டை மல்டிபிள் ஐடி, அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா ஐடியிலையுமே என்ன மாதிரி மெத்தடில் கலெக்ட் பண்ணோம் அப்படின்றத ஒரு சிம்பிள் வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுதான் மறந்துடாமல் கமெண்ட் லீவ் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.